வெல்கம் டு மிகிழ்வெல் யூடியூப் சேனல் நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டேர்ம் த்ரீ பார்க்க போகிறோம் சாப்டர் ஒன் ஃப்ராக்ஷன்ஸ் ஸோ எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஒனில் டொமேட்டர் ஒன் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் செவன் த்ரீ பை ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் ஒன் பை டூ இது இந்த ஃப்ராக்ஷனை வந்து மொத்தம் ஃப்ராக்ஷனில் த்ரீ டைப் இருக்குது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் மிக்சடு ஃப்ராக்ஷன் ஸோ இப்படி இந்த மெத்தடில் உள்ளதை நம்ம இம்ப்ராப்பர் சாரி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் செவன் த்ரீ பை ஃபோரையும் சிக்ஸ் ஒன் பை டூ ஆட் பண்ணால் என்ன வேல்யூ வரும்னு கேட்குறாங்க ஸோ என்ன வேல்யூ வரும் அப்படின்னா ஃபோர்டீன் ஒன் பை ஃபோர் இதை ஆட் பண்ணுறதுலாம் பெரிய ஸ்டெப் நம்ம பின்னாடி வர சம்ஸ் எல்லாம் இந்த இதை யூஸ் பண்ணி தான் நம்ம பார்ப்போம் ஸோ அப்போது உங்களுக்கு இது டீப்பாக புரியும் நெக்ஸ்ட்டு இந்த சம் ஆஃப் அ ஹோல் நம்பர் அண்ட் அ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இஸ் கால்ட் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் அதாவது இந்த சம் ஆஃப் ஹோல் நம்பர் ஹோல் நம்பர்னா ஃபார் எக்ஸாம்பிள் டூ வச்சுக்கலாம் அண்டை ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சம்னா ஆடு ஸோ ப்ளஸ் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா ஃப்ராக்ஷனில் நியூமரேட்டர் இப்போ த்ரீ பை இருக்குன்னு வச்சுக்கோங்க இதுதான் நியூமரேட்டர் கீழே உள்ள வேல்யூ தான் டினாமினேட்டர் நியூமரேட்டர் கம்மியாக இருந்து டினாமினேட்டர் அதிகமாக இருந்தால் அது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இப்போ பாருங்கள் செவன் பை ஃபைவ் இதில் நியூமரேட்டர் வேல்யூ வேணால் செவன் இதில் டினாமினேட்டர் வேல்யூ வேணால் ஃபைவ் நியூமரேட்டர் அதிகமாக இருந்து டினாமினேட்டர் கம்மியாக இருந்தால் அது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ஸோ சம் ஆஃப் சம்னா ப்ளஸ் சைன் போட்டோம் ஹோல் நம்பர் ஒரு நம்பர் டூன்னு வச்சுக்கிறோம் அண்ட் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ஸோ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா ஃபார் எக்ஸாம்பிள் த்ரீ பை ஃபோர் வச்சுக்கலாம் இது இது என்னன்னு கேட்டிருக்காங்க இதுதான் தான் நம்ம பார்த்தோம்ல மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் ஸோ ஆன்சர் வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் தேர்ட் ஒன் ஃபைவ் ஒன் பை த்ரீ மைனஸ் த்ரீ ஒன் பை டூ ஸோ இது ரெண்டே செப்பரேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்குன்னா ஒன் ஃபைவ் பை சிக்ஸ் இதோட சம்ஸ்லாம் நம்ம பின்னாடி வர கொஷினில் பார்ப்போம் நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் எயிட் ப்ளஸ் ஒன் பை டூ ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா சிக்ஸ்டீன் நெக்ஸ்ட் த நம்பர் ஆஃப் விச் ஹாஸ் இட்ஸ் ஓன் ரெசிப்ரோக்கல் இஸ் அதாவது எந்த நம்பர் வந்து அதோட ரெசிப்ரோக்கலே இருக்குன்னு கேட்குறாங்க ஸோ ரெசிப்ரோக்கல் அப்படின்னா தலைகீழின்னு தமிழில் சொல்லுவாங்க அதாவது ரிவர்ஸ்ல எழுதுறது இப்போ பாருங்கள் செவன் செவனோட ரெசிப்ரோக்கல் என்ன அப்படின்னா ஒன் பை செவன் எயிட்டோட ரெசிப்ரோக்கல் ஒன் பை எயிட் டென்னோட ரெசிப்ரோக்கல் ஒன் பை டென் அப்போது எந்த நம்பர் வந்து அதே ரெசிப்ரோக்கள் வரும்னு கேட்குறாங்க இப்போ பாருங்கள் ஒன் ஒன்னோட ரெசிப்ரோக்கள் என்ன ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் எப்படி எழுதலாம் ஒன் ஸோ இப்படி போட்டாலும் நமக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகலை அப்போது ஒன்றுக்கு தான் அதே ரெசிப்ரோக்கள் அப்படியே இருக்கும் நெக்ஸ்ட் நம்பர் டூ சே டூ ஆர் ஃபால்ஸ் த்ரீ ஒன் பை டூ கேன் பி ரிட்டர்ன் அஸ் த்ரீ ப்ளஸ் ஒன் பை டூ இந்த த்ரீ ஒன் பை டூவை த்ரீ ப்ளஸ் ஒன் பை டூன்னு எழுதலாமான்னு கேட்டிருக்காங்க எழுதலாம் ட்ரூ ஸோ இந்த ஆன்சர் இஸ் ட்ரூ Subdivision நம்பர் டூ the சம் ஆஃப் எனி டூ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ் இஸ் ஆல்வேஸ் அண்ட் இம்ப்ராப்பர் fraction இது வந்து ஃபால்ஸ் அதாவது ரெண்டு ப்ராப்பர் ஃபிராக்ஷன் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சரும் ப்ராப்பரில் தான் வரும் இம்ப்ராப்பரில் வராது நெக்ஸ்ட்டு the மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் ஆஃப் 13 பை ஃபோர் இஸ் 3 1 பை ஃபோர் ஸோ இது வந்து ட்ரூ இதோட mixed ஃபிராக்ஷன் தான் இது ஃபோர்த் ஒன் the reciprocal of an improper fraction is always a proper fraction. ஸோ இது வந்து என்னது ட்ரூ அதாவது ரெசிப்ரோக்கல்னா சொன்ன தலைகலின்னு சொன்னேன் இதோட இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனோட ரெசிப்ரோக்கில் வந்து ப்ராப்பர் கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட்டீன் பை ஃபோர் எடுத்துக்கலாம் மீன் தேர்ட்டீன் பை ஃபோருங்கிறது இம்ப்ராப்பர் தான் ஏன்னா நியூமனேட்டர் அதிகமாக இருக்குது அப்போது தேர்ட்டீன் பை ஃபோரோட ரெசிப்ரோக்கில் என்ன ஃபோர் பை தேர்ட்டீன் நமக்கு எப்படி கிடச்சிருக்கு நியூமனேட்டர் கம்மியாக இருக்குது டினாமினேட்டர் அதிகமாக இருக்குது ஸோ அப்போ அது என்னது ப்ராப்பர் ஆன்சருக்கு ப்ராப்பர் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அது ட்ரூ ஃபிஃப்த் ஒன் த்ரீ ஒன் பை ஃபோர் இன்ட்டு த்ரீ ஒன் பை ஃபோர் இஸ்இக்குவல் நைன் ஒன் பை சிக்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபால்ஸ் ஸோ இந்த ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு இந்த வேல்யூ வராது கொஸ்டின் நம்பர் த்ரீ ஆன்சர் த ஃபாலோயிங் சப் number நம்பர் ஒன் the த சம் ஆஃப் ஒன் பை செவன் அண்ட் த்ரீ பை நைன் சம்னா ஆட் பண்ண போகிறோம் ரெண்டு நம்பரையும் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பை செவன் ப்ளஸ் த்ரீ பை நைன் ரெண்டும் ஆட் பண்ண போகிறோம் ரெண்டுக்கும் டினாமினேட்டர் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டினாமினேட்டர் ஒன்று போல் இருந்தால் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட்டு டினாமினேட்டரை நம்ம சேமாக கொண்டு வர போகிறோம் இந்த செவனை நைனால் மல்டிப்ளை பண்ண போகிறோம் இந்த நயனை செவனால் பண்ண போ பண்ண போகிறோம் ஸோ அப்படி பண்ணும்போது ரெண்டு டினாமினேட்டரும் சேம் ஆயிடும் டினாமினேட்டரில் மட்டும் நம்ம சேமாக இருக்கக்கூடாது நம்ம டினாமினேட்டர் எந்த வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே நம்பரால் மேலே நியூமினேட்டரையும் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பை செவனை நம்ம நயனால் பண்ண போகிறோம் இந்த நைனால் மல்டிப்ளை பண்ண போகிறோம்

21 ஒன் பை த்ரீ வந்திருக்கு இப்போது ரெண்டுக்குமே டினாமினேட்டர் சேமாக இருக்குது அப்போ ஆட் பண்ணிடலாம் அப்போ நைன் ப்ளஸ் ட்வெண்ட்டி ஒன் வந்து தேர்ட்டி டிவைடட் பை சிக்ஸ்டி த்ரீ டினாமினேட்டர் ஆட் பண்ண மாட்டோம் அப்படியே தான் போடுவோம் ஸோ இப்போ இந்த வேல்யூ பாருங்க உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் இந்த ரெண்டு நம்பர்ஸையும் த்ரீயால் கேன்சல் பண்ணலாம் இப்போ ஒன் த்ரீ சார் த்ரீ இது ஒரு ஜீரோ டூ 3s are சிக்ஸ் ஒன் த்ரீ சார் த்ரீ ஸோ வேல்யூ வேணா டென் பை ட்வெண்ட்டி ஒன் ஸோ இது தான் ஆன்சர் சப் டிவிஷன் நம்பர் டூ டோட்டல் ஆஃப் த்ரீ ஒன் பை த்ரீ அண்ட் ஃபோர் ஒன் பை சிக்ஸ் டோட்டல்னாலும் எந்த டிஃப்ரெண்ட் இல்லை டோட்டல் சம் எல்லாமே ஒரே வே ஒரே மீனிங் தான் அப்போது த்ரீ ஒன் பை த்ரீ ப்ளஸ் ஃபோர் ஒன் பை சிக்ஸ் இதோட டோட்டல் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு த்ரீ ஒன் பை த்ரீ எடுத்துக்கலாம் இந்த 3, 1 பை த்ரீ எப்படி இருக்குன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது ஸோ அதை நம்ம இம்ப்ராப்பரு கன்வெர்ட் பண்ண போகிறோம் என்ன பண்ணனும் அப்படின்னா இந்த 3 த்ரீயும் மல்டிப்ளை பண்ணணும் த்ரீ த்ரீ சார் நைன் நைனோட இந்த ஒன்று ஆட் பண்ணணும் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வர்ற வேல்யூவோட இந்த வேல்யூ ஆட் பண்ணணும் ஸோ த்ரீ த்ரீ சார் நைன் நைன் ப்ளஸ் ஒன் டென் டென் பை த்ரீ நெக்ஸ்ட் இந்த வேல்யூ ஃபோர் ஒன் பை சிக்ஸ் அதே மாதிரி தான் சிக்ஸ் ஃபோர் சார் ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் பிளஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பை சிக்ஸ் ஸோ இப்போ இந்த ரெண்டை ஆட் பண்ண போகிறோம் இது ரெண்டை ஆட் பண்ண முடியுமா முடியாது ஏன்னா இங்கே டினாமினேட்டர் மூணாக இருக்குது இங்கே டினாமினேட்டர் சிக்ஸாக இருக்குது ஸோ ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் தான் நம்ம ஆட் பண்ண முடியும் லாஸ்ட்டு சம்ல ரெண்டுமே செவன் நைன் அது ரெண்டுமே காமன் நம்பர்ஸ் மாதிரி எதுவுமே இல்லை ஸோ நம்ம அப்படியே செவனாக நைனால் மல்டிப்ளை பண்ணோம் நைனாக செவனால பண்ணோம் இங்க பாருங்கள் இங்கே சிக்ஸ் ஏதாவது ஒரு ஒன்றுக்கு ஈக்குவலாக கொண்டு வரலாம் ஸோ டினாமினேட்டர் நம்ம இங்கே இருந்துங்க சிக்ஸ் கொண்டு வந்துடலாமா சிக்ஸ் கொண்டு வந்தால் இதோட மேட்ச் ஆயிடும் அப்போது இந்த வேல்யூவை த்ரீ டூ சார் போட்டால் தான் சிக்ஸ் வரும் ஸோ அதே டூவால் மேலே மல்டிப்ளை பண்ணுறோம் ஸோ டென் டூ சார் டுவெண்ட்டி த்ரீ டூ சார் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் இதை நான் எதுவுமே பண்ண வேண்டாம் ஏன்னா நமக்கு பண்ணாமல் டினாமினேட்டர் சிக்ஸாக இருக்குது இப்போ பாருங்கள் ரெண்டுக்குமே என்ன வேல்யூ இருக்குது ஸோ த்ரீ ஒன் பை த்ரீ ப்ளஸ் ஃபோர் ஒன் பை சிக்ஸ் ரெண்டும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் டுவெண்ட்டி பை சிக்ஸ் கிடச்சிருக்கு ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பை சிக்ஸ் ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் ஃபார்ட்டி ஃபைவ் பை சிக்ஸ் ஸோ இந்த ஃபார்ட்டி ஃபைவ் பை சிக்ஸ் வந்து இம்ப்ராப்பர்னா நியூமரேட்டு தான் வேல்யூ அதிகமாக இருக்குது இதை நம்ம மிக்ஸ்டு ஃப்ராஷனை கன்வெர்ட் பண்ணிடலாம் கொஷனில் கொடுத்த மாதிரியே கன்வெர்ட் பண்ணிடலாம் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவை சிக்ஸ்லாம் டிவைட் பண்ணணும் சிக்ஸ் செவன்ஸ் ஆர் ஃபார்ட்டி டூ ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும் த்ரீ இருக்கும் இங்கே செவன் ஓகேவா இப்போ இந்த செவன் இந்த செவன் மேலே இருக்குல்ல இதை நம்ம சைடு போடுவோம் செவன் டிவைட் பண்ணுற நம்பர் கீழே இருக்கும் பேலன்ஸ் மேலே இருக்கும் ஓகேவா இந்த வேல்யூ சைடு வரும் இந்த ரிமைண்டர் வந்து மேலே வரும் டிவைடர் வந்து கீழே வரும் ஸோ இதுதான் இதோட ஆன்சர் இதை செவன் த்ரீ பை சிக்ஸோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் இல்லை இந்த த்ரீயும் சிக்ஸும் பாருங்கள் கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கு இதை ஒன் த்ரீ சார் த்ரீ இதை டூ த்ரீ சார் சிக்ஸ்ன்னு கேன்சல் பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட் ஆன்சர் எப்படி எழுதலாம் செவன் ஒன் பை டூ இப்படி கூட எழுதிடலாம் இல்லை இந்த ஆன்சர் கூட நம்ம வச்சுக்கலாம் சப் number நம்பர் த்ரீ சிம்பிளி ஃபைவ் ஒன் த்ரீ பை ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் ஃபோர் பை செவன் இதுவும் ஆட் தான் ஸோ ஃபஸ்ட்டு இந்த Mixed Fraction இம்ப்ராப்பர் கழுதிலாம் ஒன் த்ரீ பை ஃபைவ் எடுத்திருக்கோம் ஸோ multiply பண்ணப் போகிறோம் Multiply பண்ணி வர வேல்யூ விட இதை ஆட் பண்ண போகிறோம் ஒன் ஃபைவ் சார் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ எயிட் பை ஃபைவ் நெக்ஸ்ட்டு ஃபைவ் ஃபோர் பை செவன் ஃபைவ் செவன் சார் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் தேர்ட்டி நைன் பை

251 by ஒன் பை தேர்ட்டி ஃபைவ் ஸோ இது இம்ப்ராப்பரில் இருக்குன்னா நியூமரேட்டர் அதிகமா இருக்கு ஸோ அதை நம்ம என்ன செய்யப்படுறோம் மிக்ஸ்டு fractionல் எழுதிடலாம் ஸோ இதில் எத்தனை தேர்ட்டி ஃபைவ் இருக்குது கவுண்ட் பண்ணி பாருங்கள் ஒரு 6 போடலாமா 5, 6, 30, தேர்ட்டி ஜீரோ பேலன்ஸ் 6, 3, த்ரீ சார் எயிட்டீன் ஓட ஒரு 3 ஆட் பண்ணால் ஸோ இப்போ செவன் வர சான்சஸ் இருக்குது ஃபைவ் செவன் சார் தேர்ட்டி balance 3, த்ரீ த்ரீ செவன் சார் டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஓகேவா இது இது நியரஸ்ட்டாக இருக்கு போட்டுக்கலாம் அப்போ செவன் அப்போ டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிரும் பேலன்ஸ் என்ன இருக்கும் சிக்ஸ் இருக்கும் அப்போது மேலே உள்ள இந்த நம்பர் இதுதான் நம்ம இங்கே எழுதுவோம் செவன் டிவைட் பண்ணுற நம்பர் கீழே வரும் ரிமைண்டர் மேலே ஸோ இதுதான் தான் இதோட ஆன்சர் இது மேலே பண்ண

நெக்ஸ்ட்டு டூ பை செவனில் என்ன செய்ய போகிறோம் நம்ம இந்த நைனால் மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஸோ டூ நைன் சார் எயிட்டீன் நை செவன் நைன்ஸ் ஆர் சிக்ஸ்டி த்ரீ அப்போது எயிட் பை நைன் மைனஸ் டூ பை செவன் எயிட் பை நைனுக்கு பதிலாக ஃபிஃப்டி சிக்ஸ் பை சிக்ஸ்டி த்ரீ போட்டுக்கலாம் மைனஸ் டூ பை செவனுக்கு பதிலாக எயிட்டீன் பை சிக்ஸ்டி த்ரீ போட்டுக்கலாம் ஸோ ஃபிஃப்டி சிக்ஸ்லேருந்து எயிட்டீனை செப்பரேட் பண்ண போகிறோம் ஸோ இங்கே சிக்ஸ்டின் ஆயிரும் சிக்ஸ்டீன்லேருந்து பண்ணால் எயிட் ஃபோர் ஆயிரும் இப்போ த்ரீ தேர்ட்டி எயிட் பை சிக்ஸ்டி த்ரீ நம்ம அப்படி தான் போடுவோம் அதை சப்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது ஸோ இதோட வேல்யூ என்ன நமக்கு தேர்ட்டி எயிட் பை சிக்ஸ்டி த்ரீ ஃபிஃப்த் ஒன் சப்ரேட் ஒன் த்ரீ பை ஃபைவ் ஃப்ரம் டூ ஒன் பை த்ரீ டூ ஒன் பை இருந்து ஒன் த்ரீ பை ஃபோராக சப்ரேட் பண்ண போகிறோம் ஸோ டூ ஒன் பை த்ரீ மைனஸ் ஒன் த்ரீ பை ஃபோர் இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக எடுத்து இம் இம்ப்ராப்பர் கன்வெர்ட் பண்ணிடலாம் டூ த்ரீ சார் சிக்ஸ் ப்ளஸ் ஒன் செவன் பை த்ரீ நெக்ஸ்ட்டு ஒன் த்ரீ பை ஃபைவ் ஒன் ஃபைவ் சார் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ எயிட் பை ஃபைவ் ஸோ இதுக்கு டினாமினேட்டர் த்ரீ இதுக்கு டினாமினேட்டர் ஃபைவ் டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்கணும் ஸோ இதை நம்ம ஃபைவால் மல்டிப்ளை பண்ணுறோம் நியூமரேட்டன் டினாமினேட்டரையும் இதை த்ரீ ஆள் இந்த த்ரீ ஆள மல்டிப்ளை பண்ணுறோம் செவன் ஃபைவ் சார் தேர்ட்டி ஃபைவ் த்ரீ ஃபைவ் 15. ஃபிஃப்டீன் எயிட் த்ரீ சார் ட்வெண்ட்டி ஃபோர் ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டீன் ஸோ இப்போ நமக்கு ரெண்டுக்கும் டினாமிலிட்டர் சேம் ஆயிடுச்சா அப்போ மல்டிப்ளை பண்ணலாமா ஸோ டூ ஒன் பை த்ரீ மைனஸ் ஒன் த்ரீ பை ஃபோர் டூ ஒன் பை த்ரீக்கு 1 தேர்ட்டி ஃபைவ் பை ஃபிஃப்டீன் மைனஸ் ஒன் த்ரீ பை பதிலாம் டுவெண்ட்டி ஃபோர் பை ஃபிஃப்டீன் ஸோ இது ரெண்டே செப்பரேட் பண்ண போகிறோம் அப்போது ஒன் ஒன் லெவன் பை ஃபிஃப்டீன் ஓகேவா இப்போ இது வந்து எந்த ஃப்ராக்ஷனில் இருக்குது ப்ராப்பரில் இருக்குது ஸோ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் சப்டிவிஷன் நம்பர் சிக்ஸ் சிம்பிளிஃபை செவன் டூ பை செவன் மைனஸ் த்ரீ ஃபோர் பை டுவெண்ட்டி ஒன் இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நம்ம இம்ப்ராப்பர் கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் பண்ணக்கப்புறம் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு செவன் டூ பை செவன் எடுத்துக்கலாம் செவன் செவன் சார் ஃபார்ட்டி நைன் ப்ளஸ் டூ ஃபிஃப்டி ஒன் பை செவன் நெக்ஸ்ட்டு த்ரீ 4 பை 21. ஒன் ஸோ இது ரெண்டே மல்ட்டிப்ளை பண்ணப்போகிறோம் ஃபர்ஸ்ட்டு அப்போது ஃபார்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஒன்னையும் த்ரீயே பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 3, 2, 3, சார் சிக்ஸ் சிக்ஸ்டி த்ரீ ஒரு 4 ஆட் பண்ணா, 67 செவன் பை டுவெண்ட்டி ஒன் ஸோ பாருங்கள் இங்கே வந்து செவன் இருக்குது இங்கே டுவெண்ட்டி ஒன் இருக்குது சேமா இல்லை ஃபஸ்ட் சேமாக கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த செவனை நம்ம த்ரீயால் மல்டிப்ளை பண்ணலாமா அப்போ செவன் த்ரீ சார் டுவெண்ட்டி வந்துருமா அப்போ இதோட டீனினேட்டருக்கு மேட்ச் ஆகுதுல்ல ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் த்ரீயால் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணலாம் ஸோ ஃபிஃப்டி ஒன் பை செவன் இன்ட்டு த்ரீ பை த்ரீ ஒன் த்ரீ சார் த்ரீ ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டின் பை செவன் த்ரீ சார் டுவெண்ட்டி ஒன் ஸோ இந்த சிக்ஸ்டி செவன் பை டுவெண்ட்டி ஒனை நான் அப்படியே வச்சுக்கலாம் ஏன்னா டினாமினேட்டர் டுவெண்ட்டி ஒன் தான் இருக்குது இங்கே கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க செப்பரேட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஃபிஃப்டி ஒன் பை செவனுக்கு பதிலாக ஒன் ஃபிஃப்டி த்ரீ பை டுவெண்ட்டி ஒன் வச்சுக்கலாம் மைனஸ் 67 செவன் பை So, ஒன் ஸோ ரெண்டையும் செப்பரேட் பண்ணலாமா இப்போ ஒன் ஃபிஃப்டி த்ரீ சிக்ஸ்டி செவன் ஸோ இங்கே தேர்ட்டீன் ஆயிரும் தேர்ட்டீன்லேருந்து செவனை செப்பரேட் பண்ணால் சிக்ஸ் இங்கே ஃபோர் ஸோ வரப்போனால் ஃபோர்டின் ஆயிரும் ஸோ என்ன இருக்கும் எயிட் அப்போது எயிட்டி சிக்ஸ் பை ஒன் ஸோ இப்போ இது என்ன ப்ராப்பரில் இருக்குது இம்ப்ராப்பரில் இருக்குது ஏன்னா வேல்யூ அதிகமாக இருக்குது ஸோ அப்போது இதை எயிட்டி சிக்ஸை 21 ஒனால் டிவைட் பண்ணி இம்ப்ராப்பரில் இருக்கிறத மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கொண்டு வந்துடலாம் ஸோ டுவெண்ட்டி ஒன் டிவைட் பண்ணுங்கள் டுவெண்ட்டி ஒன் எத்தனை டைம் இருக்கும் ஃபோர் டைம்ஸ் அப்படின்னா ஃபோர் எயிட்டி ஃபோர் இருக்குது ஸோ ஃபோர் போட்டுடலாம் அப்போ எயிட்டி ஃபோர் பேலன்ஸ் டூ ஸோ அப்போ ரிமைண்டர் எங்கே போடுவோம் ஃபோர் டூ பை டுவெண்ட்டி ஒன் ஸோ இதோட வேல்யூ வேணால் ஃபோர் டூ பை டுவெண்ட்டி ஒன் கொஷின் நம்பர் ஃபோர்

ஸோ ஃபிஃப்டி ஃபோர் 54 அதோட இந்த ப்ளஸ் செவனை ஆட் பண்ணணும் ப்ளஸ் செவன் divided பை இந்த 18 ஸோ ஃபிஃப்டி ஃபோர் ப்ளஸ் செவன் நமக்கு என்ன கிடைக்கும் 61 ஒன் so by பை எயிட்டீன் ஸோ கேட்டிருந்த அந்த மிக்ஸ்டு fraction நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம் செகண்ட் ஒன் பாருங்க 99 நைன் பை செவன் ஸோ இது என்ன ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் நியூமரேட்டர் அதிகமாக இருக்குது டினாமினேட்டர் கம்மியாக இருக்குது இப்படி இருந்தால் அது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் நைன்டி நைனை இந்த செவனால் நம்ம டிவைட் பண்ண போகிறோம் ஒன் செவன் சார் செவன் பேலன்ஸ் டூ இருக்குது ஸோ இந்த நைனை கீழே போடுவோம் ஃபோர் செவன் சார் ட்வெண்ட்டி எயிட் பேலன்ஸ் என்ன இருக்குது ஒன்று இருக்குது இதை வந்து குவாஷியன்னு சொல்லுவாங்க இதை ரிமைண்டர் இதை டிவிசன் ஸோ இதை நம்ம எப்படி எழுத போகிறோம் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் அப்படின்னா இந்த கொஷியின் வந்து ஃபஸ்ட்டு போடுவோம் ஃபோர்டீன் நெக்ஸ்ட்டு இந்த ரிமைண்டர் என்ன செய்வோம் மேலே போடுவோம் ஒன் டிவைடட் பை இந்த டிவைட் பண்ணுற செவன் அதாவது இந்த செவன் எப்போவுமே கீழே தான் இருக்கும் ஸோ நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனு கன்வெர்ட் பண்ணிட்டோம் சப் டிஷன் நம்பர் த்ரீ பாருங்கள் ஃபார்ட்டி செவன் பை சிக்ஸ் இதுவும் அதே மாதிரி தான் ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து நியூமரேட்டர் அதிகமாக இருக்குது டினாமினேட்டர் கம்மியாக இருக்குது ஸோ இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இந்த ஃபார்ட்டி செவனை சிக்ஸால் டிவைட் பண்ண போகிறோம் ஃபைவ் சிக்ஸ் ஆர் தேர்ட்டி சிக்ஸ் சிக்ஸ் ஆர் தேர்ட்டி சிக்ஸ் சிக்ஸ் அண்ட் சார் ஃபார்ட்டி டூ ஸோ ஆய் ஃபார்ட்டி டூ வருதா பேலன்ஸ் என்ன இருக்கும் ஃபைவ் இருக்கும் ஸோ இது குவாஷியன்ட் இது ரிமைண்டர் இது டிவிசர் ஸோ ஃபஸ்ட் என்ன எழுத போகிறோம் இம்ப்ரா மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் எழுதும் போது செவன் எங்கே போடுவோம் ரிமைண்டர் ஃபைவ் வந்து மேலே வரும் இந்த டிவைட் பண்ணுற சிக்ஸ் வந்து கீழே வரும் ஸோ அவங்க கொடுத்துருந்த இம்ப்ராப்பரை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் மாற்றிட்டோம் ஃபோர்த் ஒன் பாருங்கள் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க இதை இம்ப்ராப்பருக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த டுவெல் லே நைனை என்ன செய்யணும் மல்டிப்ளை பண்ணணும் டுவெல் இன்ட்டு நைன் நைன் டூ சார் எயிட்டின் பேலன்ஸ் ஒன் ஒன் நைன் சார் நைன் ப்ளஸ் ஒன் டென் ஸோ ஒன் நாட் எயிட் வர்ற வேல்யூவோட இங்கே மேலே உள்ள வேல்யூவை ஆட் பண்ணுவோம் ஸோ ப்ளஸ் ஒன் பை நைன் அப்போ என்ன கிடைக்கும் ஒன் நாட் நைன் பை நைன் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பருக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம் ஸோ இதுதான் கொஷின் நம்பர் ஃபோரில் அவங்க கேட்டிருந்தது கொஷின் நம்பர் 5 multiply த ஃபாலோயிங் கொடுத்துருக்குறது வேல்யூவாக மல்டிப்ளை பண்ண போகிறோம் இது வந்து மல்டிப்ளையில் இருக்கு அப்போ இந்த ரெண்டு வேல்யூஸ் என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணலாம் 1 3's are த்ரீ டூ 3's are சிக்ஸ் ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது டூ இன்ட்டு டூ ஸோ டூ இன்ட்டு டூ ஃபோர் நியூமரேட்டரின் denominator மட்டும்தான் கேன்சல் பண்ண முடியும் நியூமொரேட்டரி நியூமொரேட்டரையும் கேன்சல் பண்ண முடியாது அதே மாதிரி டினாமினேட்டரி டினாமினேட்டரையும் கேன்சல் பண்ண முடியாது சப் டிவிஷன் நம்பர் டூ எயிட் ஒன் பை த்ரீ இன்ட்டு ஃபைவ் இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது ஸோ இதை ஃபஸ்ட்டு இம்ப்ராப்பர் கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கேன்சல் பண்ணலாம் எயிட் த்ரீ சார் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பை த்ரீ இன்ட்டு ஃபைவ் ஸோ இதில் ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா த்ரீ டேபிளில் டுவெண்ட்டி ஃபைவ் கேன்சல் பண்ண முடியாது அதே மாதிரி ஃபைவையும் கேன்சல் பண்ண முடியாது அப்போது ஸ்டேட்டை மல்டிப்ளை பண்ணிடலாம் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் என்ன வரும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பை த்ரீ ஸோ இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் என்ன செய்ய போகிறோம் நம்ம த்ரீ ஆள் டிவைட் பண்ணி பார்க்கலாம் ஃபோர் த்ரீ சார் டுவெல் இந்த ஃபைவை கீழே போடலாம் அப்போது ஒன் த்ரீ சார் த்ரீ பேலன்ஸ் டூ இருக்கும் இதுதான் குவாஷியன்ட் இது ரிமைண்டர் இது டிவிசன் ஸோ அப்போ எப்படி எழுதலாம் 41, ஒன் டூ பை த்ரீ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் த்ரீ பை எயிட் இன்ட்டு ஃபோர் பை இது வந்து 1, ஃபோர் are ஃபோர் டூ ஃபோர் are எயிட் ஓகேவா ஸோ வேறு எதுவும் கேன்சல் பண்ண முடியுமா முடியாது அப்போது நியூமெரிடல் என்ன இருக்குது த்ரீ இருக்குது டூ ஃபைவ் 10. டென் ஃபோர்த் ஒன் 3 பை பை செவன் இன்ட்டு ஒன் ஒன் பை தேர்ட்டீன் இதெல்லாம் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கு. ஸோ இம்ப்ராப்பர் கன்வெர்ட் பண்ணிடலாம் 3 செவன் சார் 1 செவன் சார் 7, 2 7's ஆர் 14, 3 7's சார் 21. 21 டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் into, பை செவன் இன்ட்டு ஒன் இன்ட்டு தேர்ட்டீன் தேர்ட்டீன் ப்ளஸ் ஒன் ஃபோர்டீன் பை எப்படி கேன்சல் பண்ணலாம் இது 1 7's ஆர் செவன் டூ செவன் சார் 14 கேன்சல் பண்ணிடலாமா இதை ஒன் தேர்ட்டீன் தேர்ட்டீன் டூ தேர்ட்டின் ட்வெண்ட்டி சிக்ஸ் ஸோ டினாமினேட்டரில் இது மேலே ஒன் தான் இருக்குது ஸோ கன்சிடர் பண்ண வேண்டாம் நியூமினேட்டரில் என்ன இருக்குது டூ இன்ட்டு டூ ஸோ டூ இன்ட்டு டூ என்ன வரும் ஃபோர் ஸோ இப்படி சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும் கொஷின் நம்பர் சிக்ஸ் டிவைட் த ஃபாலோயிங் ஸோ இந்த டிவைடும் மல்டிப்ளையும் சேமாக தான் இருக்கும் ஆனால் இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் அதை மட்டும் கவனிங்க டிவைடில் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற வேலையூ அப்படியே எழுதிடணும் டிவைடு சிம்பலை மல்டிப்ளையாக போட்டதுக்கப்புறம் ரெண்டாவது வர வேல்யூவாக ரெசிப்ரோக்கல் எழுதணும் அந்த ரெசிப்ரோக்கல் அப்படின்னா ஃபோர்னா ஒன் பை ஃபோர் போடுவோம் டூனா ஒன் பை டூ போடுவோம் த்ரீனா ஒன் பை த்ரீ தலைகீழாக எழுதணும் டூ பை த்ரீ இருந்துச்சுன்னா த்ரீ பை டூ தலைகீழாக போடுவோம் ஃபோர் பை செவன் இருந்தால் செவன் பை ஃபோர் மல்டிப்ளை போட்டதுக்கப்புறம் ஸோ ஃபோர் எப்படி எழுதணும் ஒன் பை ஃபோர் போட்டுடலாம் ஸோ நெக்ஸ்ட்டு அதே அசோஷியல் multiply மாதிரி தான் cancel கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணணும் இல்லை multiply பண்ணி போட்டுடணும் இதில் எதுமே cancel பண்ணுற மாதிரி இல்லை so multiply பண்ணா த்ரீ ஒன் சார் த்ரீ பை ஃபோர் 7's டுவெண்ட்டி எயிட் ஸோ இது வந்து ப்ராப்பரில் தான் இருக்குது இதை fraction convert கன்வெர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சப் டிவிஷன் நம்பர் டூ பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வேலியூ அப்படியே எழுதிக்கணும் ஃபோர் பை த்ரீ டிவைட் சிம்பிளாக மல்டிப்ளையாக மாற்றினதுக்கப்புறம் ரிசி ப்ரோக்கரில் போடணும் ஃபைவ் பை நைன் எப்படி போடலாம் நைன் பை ஃபைவ் தலையில் போட்டோம் ஸோ இப்போ இதுவும் கேன்சல் பண்ண முடியுமா ஃபோருக்கும் ஃபைவ்க்கும் கேன்சல் பண்ண முடியாது ஃபைவ்க்கும் நைனுக்கும் கேன்சல் பண்ண முடியாது ஆனால் த்ரீக்கும் நைனுக்கும் என்ன செய்யலாம் கேன்சல் பண்ணலாம் ஒன் த்ரீ சார் த்ரீ 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 சார் நைன் ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணிடலாமா ஃபோர் த்ரீ சார் டுவெல் பை ஃபைவ் இது வந்து இம்ப்ராப்பரில் இருக்குது ஸோ நம்ம மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை கன்வெர்ட் பண்ணிடலாம் ஒன் டூ ஃபைவ் சார் டென் பேலன்ஸ் டூ ஸோ ரிமைண்டர் எங்கே போடுவோம் இங்க, question வந்து இங்க, divisor இங்க, ஸோ இதுதான் இதோட ஆன்சர் தேர்ட் ஒன் பாருங்கள் ஃபோர் ஒன் பை ஃபைவ் டிவைட் த்ரீ த்ரீ பை ஃபோர் ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம இம்ப்ராப்பரை கன்வெர்ட் பண்ணிடலாம் 4, ஃபைவ் சார் 20, டுவெண்ட்டி ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி ஒன் பை ஃபைவ் டிவைடு சிம்பிள் அப்படியே தான் போடுறேன் த்ரீ ஃபோர் சார் டுவெல் ப்ளஸ் த்ரீ ஃபிஃப்டீன் பை ஃபைவ் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த டிவைடை கேன்சல் பண்ணி மல்டிப்ளை பண்ணலாம்

ஃபோர் செவன் சார் டுவெண்ட்டி எயிட் டிவைடட் பை ஃபைவ் ஃபைவ் சார் ட்வெண்ட்டி ஃபைவ் நியூமரேட்டர் அதிகமாக இருக்குது அப்போது இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ஸோ இதை ப்ராப் ப்ராப்பர் இல்லை மிக்சு ஃப்ராக்ஷன் கன்வெர்ட் பண்ணி போடலாம் அப்போ டுவெண்ட்டி எயிட்டை டுவெண்ட்டி ஃபைவால் டிவைட் பண்ணணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அதாவது நியூமரேட்டர் அதிகமாக இருந்து டெனாமினேட்டர் கம்மியாக இருந்தால் அது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மட்டும்தான் நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை மாற்ற முடியும் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் நியூமரேட்ரு கம்மியாக இருந்து டைனாமிட்டர் அதிகமாக இருந்தால் அது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்கு மாற்ற முடியாது ஓகேவா இப்போ டுவெண்ட்டி எயிட்டை டுவெண்ட்டி ஃபைவால் டிவைட் பண்ணும்போது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தான் இருக்குது பேலன்ஸ் த்ரீ இருக்குது ஸோ இது எப்படி எழுதலாம் ஒன் த்ரீ பை டுவெண்ட்டி ஃபைவ் இது இதோட ஆன்சர் ஃபோர்த் ஒன் இதுவும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் கன்வெர்ட் பண்ணிடலாம் நைன் த்ரீஸாக டுவெண்ட்டி செவன் ப்ளஸ் டூ டுவெண்ட்டி நைன் டிவைடட் பை த்ரீ டிவைட் ஒன் த்ரீ சார் த்ரீ த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ் பை த்ரீ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் டிவைடாக கேன்சல் பண்ண போகிறோம் ஸோ டுவெண்ட்டி நைன் பை த்ரீ இன்ட்டு த்ரீ பை ஃபைவ் தலைகீழாக போட்டாச்சு ஸோ த்ரீ த்ரீ கேன்சல் ரிமைனிங் என்ன இருக்கும் ட்வெண்ட்டி நைன் பை ஃபைவ் நியூமரேட் அதிகமாக இருக்குது அப்போ இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ஸோ இது மிக்ஸ்டு ஃபிராக்ஷனு கன்வெர்ட் பண்ணிடலாம் டுவெண்ட்டி நைனை ஃபைவால் டிவைட் பண்ண போகிறோம் அப்போது ஃபைவ் ஃபைவ் சார் 25, ஃபைவ் பேலன்ஸ் என்ன இருக்கும் 4 இருக்கும் ஸோ எழுதிலாமா இந்த ரிமைண்டர் 4 இங்க வரும் இந்த குவாஷியன் 5 இந்த சைட் போடுவோம் டிவைசர் ஃபைவ் கீழே வரும் ஸோ இதுதான் இதோட ஆன்சர் செவன்த் சம்லேருந்து பார்க்கலாம் கௌரி பர்ச்சேஸ் த்ரீ அண்ட் ஹாஃப் கேஜி ஆஃப் டொமேட்டோஸ் த்ரீ பை ஃபோர் கேஜி ஆஃப் பிரிஞ்சால் அண்ட் ஒன் ஒன் பை ஃபோர் கேஜி ஆஃப் ஆனியன் வாட் இஸ் த டோட்டல் வெயிட் ஆஃப் தி வெஜிடபிள் ஷிப் ஸோ ஃபஸ்ட்டு நான் நம்பர்ஸ் மட்டும் கொடுத்து ஆட் பண்ண சொன்னாங்க செப்பரேட் பண்ண சொன்னாங்க டிவைட் மல்டிப்ளைலாம் பண்ண சொன்னாங்க இங்கே வந்து சென்டென்ஸில் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் வேறு எந்த சேஞ்சஸ் இல்லை அதாவது கௌரி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன் என்னென்னா டொமேட்டோ பிரிஞ்சால் ஆனியன் இந்த மூணு வாங்குறான் அதோட டோட்டல் வெயிட் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வெயிட் ஆஃப் டொமேட்டோஸ் டொமேட்டோடய வெயிட் என்ன த்ரீ அண்ட் ஆஃப் கேஜி த்ரீ ஒன் பை டூ கேஜி பிரிஞ்சாலோட வெயிட் என்ன த்ரீ பை ஃபோர் கேஜி நெக்ஸ்ட் ஆனியன் ஆனியனோட வெயிட் என்ன ஒன் ஒன் பை ஃபோர் கேஜி கொஷின் என்ன கேட்டிருந்தாங்க டோட்டல் வெயிட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் ஸோ டோட்டல் வெயிட்னா என்ன செய்வோம் ஆட் பண்ணுவோம் அப்போ த்ரீ ஒன் பை டூ ப்ளஸ் த்ரீ பை ஃபோர் ப்ளஸ் ஒன் ஒன் பை ஃபோர் இங்கே ஒன்று ரெண்டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது ஒன்று ரெண்டு ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருக்குது ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும் எல்லாத்தையும் சேமாக கொண்டு வந்துடலாம் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்லாம் இம்ப்ராப்பர் கொண்டு வந்துடலாம் அப்போது த்ரீ டூ சார் சிக்ஸ் 6 ப்ளஸ் ஒன் செவன் பை டூ ப்ளஸ் த்ரீ பை 4. ப்ளஸ் ஃபோர் ones are ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் பை ஃபோர் இது ரெண்டை ஆட் பண்ணிடலாம் ஆனால் இந்த வாலி என்ன தான் ஆட் பண்ண முடியாது ஏன்னா நமக்கு டினாமினேட்டர் ஒரே மாதிரி இல்லை ஸோ டினாமினேட்டர் ஒரே மாதிரி கொண்டு வந்துடலாம் அப்போ இங்கே ரெண்டுலேயும் 4 இருக்கு, இதோட ஒரு 2 மல்டிப்ளை பண்ணா இங்கேயும் ஃபோர் வந்துடுமா அப்போ அதே டூவால் மேலேயும் பண்ணுறோம் அப்போ செவன் இன்ட்டு டூ பை டூ இன்ட்டு டூ ப்ளஸ் 3 பை ஃபோர் plus ஃபைவ் பை ஃபோர் இது எந்த சேஞ்சஸும் இல்லை டூ டூ சார் ஃபோர் are த்ரீ பை ஃபோர் பிளஸ் ஃபைவ் பை ஃபோர் ஆட் பண்ணிடலாமா ஈஸியா கீழே டிவைட்ல ஃபோர் போட்டுடலாம் ஃபோர்டீன் பிளஸ் த்ரீடீன் செவன்டீன் பிளஸ் ஃபைவ் ட்வெண்ட்டி டூ பை ஃபோர் எதுவும் கேன்சல் பண்ண முடியுமா டூ 2, சார் ஃபோர் லெவன் டூ சார் are டூ அப்போது லெவன் பை டூ கேஜி ஸோ இது வந்து நமக்கு இம்ப்ராப்பரலாக இருக்குது நியூமரேட்டர் அதிகமாக இருக்குது டினாமினேட்டர் கம்மியாக இருக்குது ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் இம் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை கொண்டு வந்துடலாம் ஸோ லெவன் அட் டூவால் டிவைட் பண்ணால் ஃபைவ் டூ சார் பை பேலன்ஸ் ஒன் ஸோ எப்படி எழுதலாம் இந்த குவாஷியன்ட் வந்து இது ரிமைண்டர் இது டிவிசர் ஸோ குவாஷியன்ட் வந்து இங்கே போடுவோம் ஃபைவ் ரிமைண்டர் மேலே டிவைட் பண்ணுங்க ஃபைவ் ஒன் பை டூ கேஜி அப்போ டோட்டல் வெயிட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் ஃபைவ் அண்ட் ஆஃப் கேஜி கொஷின் நம்பர் எயிட் அண்ட் ஆயில் டின் கண்டைன்ஸ் த்ரீ த்ரீ பை ஃபோர் லிட்டர்ஸ் ஆஃப் ஆயில் ஆஃப் விச் டூ ஒன் பை டூ லிட்டர்ஸ் ஆஃப் ஆயில் இஸ் யூஸ்ட் ஹவு மச் ஆயில் இஸ் லெஃப்ட் ஓவர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஆயில் டின்ல இவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் ஆயில் இருக்கு அதில் இது இவ்வளோ யூஸ் பண்ணிட்டாங்க ஹவு மச் லெஃப்ட் ஓவர் ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க ஸோ செப்பரேட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு டோட்டல் ஆயில் மொத்தம் எவ்வளோ ஆயில் இருந்திருக்கு த்ரீ த்ரீ பை ஃபோர் லிட்டர் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க டூ அண்ட் ஆஃப் லிட்டர்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க லெஃப்டு ஓவர்னு என்ன பண்ணணும் செப்பரேட் பண்ண போகிறோம் ஸோ த்ரீ த்ரீ பை ஃபோர் மைனஸ் டூ ஒன் பை டூ இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பருக்கு ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிடலாம் த்ரீ ஃபோர் சார் டுவெல் டுவெல் ப்ளஸ் த்ரீ ஃபிஃப்டீன் பை ஃபோர் மைனஸ் டூ டூ சார் ஃபோர் பிளஸ் ஒன் ஃபைவ் பை டூ கொஸ்டின் நம்பர் செவனில் பார்த்த மாதிரியே தான் நமக்கு டினாமினேட்டர் சேமாக இருக்கணும் அப்போ தான் ஆட் பண்ண முடியும் சப்ரேட் பண்ண முடியும் ஆனால் இங்கே டினாமினேட்டர் சேமாக இல்லை ஃபர்ஸ்ட் சேமாக கொண்டு வந்துடலாம் இங்கே ஃபோர் இருக்குது இங்கே டூவால் மல்டிப்ளை பண்ணால் இங்கேயே ஃபோர் வந்துருமா அப்போ அதே டூவால் மேலேயும் பண்ணுறோம் அப்போது ஃபிஃப்டீன் பை ஃபோர் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு டூ பை டூ இன்ட்டு டூ ஃபிஃப்டீன் பை ஃபோர் மைனஸ் ஃபைவ் டூ சார் டென் பை டூ டூ சார் ஃபோர் ஸோ ஃபிஃப்டீன்லேருந்து டென்னை செப்பரேட் பண்ணால் ஃபைவ் பை ஃபோர் லிட்டர் இதுதான் ரிமைனிங் லிட்டர்ஸ் ஆஃப் ஆயில் ஆனால் இது வந்து இம்ப்ராப்பரில் இருக்குது அதாவது நியூமரேட்டர் அதிகமாக இருக்குது ஸோ நம்ம டிவைட் பண்ணிக்கலாம் ஃபைவை ஃபோரால் டிவைட் பண்ணால் ஒன் ஃபோர் சார் ஃபோர் பை ஃபைவ்லேருந்து ஃபோரை சப்ரேட் பண்ணால் ஒன் ஸோ எப்படி எழுதலாம் ஒன் ஒன் பை ஃபோர் லிட்டர் இதுதான் லெஃப்ட் ஓவர் ஆயில்

அப்போ த்ரீ அண்ட் ஆஃப் ஆர்ஸ்க்கு என்ன பண்ண போகிறோம் மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஸோ த்ரீ ஒன் பை டூ இன்ட்டு ஃபோர் ஒன் பை டூ அஸ் யூஷுவல் மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை இம்பராப் கன்வெர்ட் பண்ணிடலாம் த்ரீ டூ சார் சிக்ஸ் ப்ளஸ் ஒன் செவன் பை டூ இன்ட்டு ஃபோர் டூ சார் எயிட் ப்ளஸ் ஒன் நைன் பை டூ ஸோ எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது அப்போ ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம் நைன் செவன்ஸா சிக்ஸ்டி த்ரீ பை ஃபோர் சிக்ஸ்டி த்ரீயை ஃபோரால் டிவைட் பண்ண போகிறோம் ஒன் ஃபோர் சார் ஃபோர் பேலன்ஸ் டூ த்ரீ இருக்குது ஃபைவ் ஃபோர் சார் டுவெண்ட்டி ரிமைனிங் த்ரீ ஸோ இப்படி எழுதலாம் ஃபிஃப்டீன் ஃபோர் சாரி ஃபிஃப்டீன் த்ரீ பை ஃபோர் ஃபோர் டிவைடர் வந்து கீழே வரும் ஸோ நமக்கு ஆன்சர் என்ன ஃபிஃப்டீன் த்ரீ பை ஃபோர் கிலோ மீட்டர் அப்போது த்ரீ அண்ட் ஹாஃப் ஹார்ஸ்க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் க்ராஸ் பண்ணியிருப்பான் ஃபிஃப்டீன் த்ரீ பை ஃபோர் கிலோ மீட்டர் கொஷின் நம்பர் டென் ரவி பாட் அ கர்டைன் ஆஃப் லென்த் ஃபிஃப்டீன் த்ரீ பை ஃபோர் மீட்டர் இஃப் யூ கட் கர்டைன் இன்டூ ஸ்மால் பீசஸ் ஈச் ஆஃப் லென்த் டூ ஒன் பை ஃபோர் மீட்டர் தென் ஹவு மெனி ஸ்மால் கர்டைன்ஸ் வில் கி ஹெட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரவி வந்து ஒரு கேர்டைன் வாங்குகிறான் அதோட டோட்டல் லென்த் கொடுத்துருக்காங்க அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறான் அதோட லென்த்தும் கொடுத்துருக்காங்க அப்படி கட் பண்ணும்போது போது எவ்வளோ ஸ்மால் பீசஸ் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க அப்போது டோட்டல் லென்த்தை அந்த ஸ்மால் பீஸால் டிவைட் பண்ணால் நமக்கு ரிம் எவ்வளோ எவ்வளோ பீசஸ் கிடைக்கும்னு கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு லென்த் ஆஃப் த கர்டைன் ரவி ஹேடு ரவி வாங்கின அந்த கர்டைனோட டோட்டல் லென்த் என்ன ஃபிஃப்டீன் த்ரீ பை ஃபோர் மீட்டர் லென்த் ஆஃப் த ஸ்மால் கர்ட்டைன் அந்த ஸ்மால் கர்டைனோட லென்த் என்ன டூ ஒன் பை ஃபோர் மீட்டர் ஸோ நம்பர் ஆஃப் பீசஸ் அப்போ என்ன செய்ய போகிறோம் டிவைட் பண்ண போகிறோம் ஃபிஃப்டீன் த்ரீ பை ஃபோர் டிவைட் டூ ஒன் பை ஃபோர் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் கன்வெர்ட் பண்ணிடலாம் 15 இன்ட்டு ஃபோர் ஃபைவ் ஃபோர் are டுவெண்ட்டி பேலன்ஸ் டூ ஒன் ஃபோர் are ஃபோர் ப்ளஸ் டூ சிக்ஸ் சிக்ஸ்டி ப்ளஸ் த்ரீ சிக்ஸ்டி த்ரீ பை ஃபோர் 2, டூ are 8 எயிட் ப்ளஸ் ஒன் by பை ஃபோர் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் டிவைடு இருந்தாலே 63 த்ரீ பை ஃபோர் வைச்சுகுனோ, வச்சுக்கணும் டிவைடாக மல்டிப்ளையாக மாற்றணும் நெக்ஸ்ட்டு நைன் பை ஃபோராக ரெசி ப்ரோக்கரில் அதாவது தலைகீழாக போட போகிறோம் அப்போ ஃபோர் பை நைன் ஒன் ஃபோர் சார் ஃபோர் ஒன் ஃபோர் சார் ஃபோர் 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 கேன்சல் ரிமைனிங் என்ன இருக்குது சிக்ஸ்டி த்ரீ இருக்குது நைன் இருக்குது ஸோ சிக்ஸ்டி த்ரீ நைன் டேபிளில் கேன்சல் பண்ணலாமா பண்ணலாம் ஒன் நைன் சார் செவன் நைன் நைன் செவன் சார் சிக்ஸ்டி த்ரீ ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது செவன் மட்டும்தான் இருக்குது டிவைடில் ஒன்று தான் இருக்குது ஸோ ப்ராப்ளம் இல்லை செவன் ஸோ நம்பர் ஆஃப் பீசஸ் என்ன நம்பர் ஆஃப் பீசஸ் இஸ் ஈக்குவல் செவன் ஸோ இதோட எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஒன் ஓவர் நெக்ஸ்ட் கிளாஸில் ஒன் பாயிண்ட் டூ பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்